வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வரகரிசியும் காட்டியான மரிசியும் வச்சு அருமையான இட்லி தோசை மாவு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தோதா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வெங்காய சட்னி, ரெண்டுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வரகரிசி 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு காட்டியான மரிசி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காட்டியான மரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் ரைஸ், மட்டை அரிசி, கேரளா ரைஸ், இந்த மாதிரி பழுப்பு அரிசி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதாரண இட்லி அரிசி கூட 2 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா ஒரு 3 தடவை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா 2-3 தடவை கழுவிட்டே தண்ணி வந்து நல்லா கிளியராக வர அளவுக்கு கழுவிக்கோங்க. ஏன்னா வரகரிசியில் வந்து கலங்கள் அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா தண்ணி கிளியராக வர அளவுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் தண்ணி ஊற்றி அலச முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அலசிக்கோங்க. அந்தளவுக்கு தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்கணும். இப்போ இது வந்து நல்லா 1-2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு, நான் கொஞ்சமாக போட்டதுனால மிக்ஸியில் போட்டிருக்கேன் 2 பேட்சாக. நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 1-8 மணி நேரம் புளிக்கட்டும். புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு புளிச்சிருச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அருமையாக வந்திருக்குது. இப்போ தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணுவேன்னா லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு மாவு. இது வந்து இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், தோசையாகவும் ஊற்றிக்கலாம். நீங்கள் பணியாரம் கூட இதை செஞ்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம், வெங்காய சட்னி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 வரமிளகா வந்து காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன். அது கூடவே 3 வந்து குண்டு மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எது வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகா நல்லா வறுமடிச்சு எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு, இது வந்து 1/20 சின்ன வெங்காயம் இருக்கும், அதே மாதிரி நல்லா 10 பூண்டு பல் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்கினீங்கன்னா போதும். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. மீடியம் சைஸாக 2 தக்காளி ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம், பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கரட்டி விட்டுட்டு அமர்த்திடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அது பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 2 வரமிளகா, பெருங்காயம் போட்டு தாளிச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அந்த எண்ணெய் தடவுன தட்டில் தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் துணி போட்டு ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன், இட்லியும் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது நீங்கள் ஊத்தப்பமாக கூட ஊற்றிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஊத்தப்பமாக ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வந்துடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ நமக்கு 2வது ஊற்றின தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இட்லியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. நான் வந்து எண்ணெய் தடவை தான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் துணியிலையும் ஊற்றிக்கலாம், நல்லா அருமையாக வரும்.
தோசையும் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.